நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிக நீண்ட காலமாக நீர்ப்பாசனம், ஊர்காவல், ரைட்டா, கோவில் சொத்துக்களை பராமரிக்கிறதுன்னு இவங்க ரொம்ப காலமாக தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 47-50 குடியரசு ஆனதுக்கு பிறகு அரசியல் சட்ட ரீதியான நடைமுறைகள் வருகிற போது இந்த அதிகாரங்கள் பூரா பஞ்சாயத்துக்கு போயிடுச்சு. இப்போ 90 அப்புறம் தான் இவங்களுக்கு இவங்க பறி போயிடுச்சு. இவங்க இருந்த அதிகாரங்கள் பறி போயிடுச்சு. ஓகே, அப்போ நிறைய அதிகாரங்கள் பறி போயிருக்குல. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு பக்கம் பார்த்தா நாட்டாம அப்படின்னா பெரிய ஒரு பிரம்மாண்டமான பிம்பம் போல இந்த சைடுலேருந்து பார்க்குறாங்க. என்னன்னு அந்த ஸ்பாட்டில் நம்மளை நீ என்ன எனக்கு பஞ்சாயத்து சொல்கிறதுங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஒன்று, ரெண்டாவது என்ன, வீட்டில் வந்து இப்போ நீ என்ன பஞ்சாயத்து சொல்ல கிளம்பிட்டியா, வீட்டு குடும்பத்தை பாரு அப்படிங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ பஞ்சாயத்து நடக்கிறப்ப நீங்கள் யாருங்க அதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் கேட்குறப்ப உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கும். அப்புறம் ஏன் நம்மளை நாட்டாமையை வச்சுருக்காங்கங்கிறது மனசுக்குள்ளே கூத்துனாலும் அதை சொல்ல முடியாமல் இப்போதைக்கு இருக்கிற நாட்டமாக ஒரு ஒப்புக்கு தான் இருக்கணும். ஓகே, இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சார், ஒரு தடவை எங்கள் ஊரில் ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை பேசும்பொழுது அது காவல்துறை வரலையும் போயிடுச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாரு, ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஏட்டை அனுப்பிச்சிட்டாரு. அவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வச்சாங்க. நாட்டாம் பஞ்சாயத்து நானும் போகிறேன், முதல்ல உங்கள் முதுவை பாருங்கய்யா, அப்புறம் நீங்கள் பஞ்சாயத்து பேசுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டார். அன்றைக்கி அந்த உறுத்தலாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து அந்தமாதிரி அந்த பஞ்சாயத்துக்கே போகிறது கிடையாது. உங்களுக்கு மன அளவில் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த அதிகாரம் கூட இல்லையே அப்படின்னு ஒரு உறுத்தலும் வருத்தமும் இருக்கும்ல? ஊரில் வந்து லேண்டு பிரச்சனை வரும், அதில் வந்து தீர்ப்பு சொல்லிட்டு வருவாங்க. அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து டைரெக்டாக திட்ட மாட்டாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை போட்டு அந்த மாதிரிலாம், இப்படிலாம் இவர் தீர்ப்பு சொல்லிட்டு போகிறாரு தப்பா அப்படின்னு சொல்லி அது நமக்கு காது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான், ஓகே, தேவையில்லாத பதவி அப்படின்னு. தேவையில்லாமல் எதுக்கு இது? அதுக்கு முந்தைய நாட்டாமல் வந்தாங்கன்னா யாருக்கு வரவங்க கை கட்டின்னு வணக்கம் வைப்பாங்க. இப்போ வந்தாங்க யாருக்கு நாட்டாமல் போனால் யாருக்கு பீடி அடிக்கிறான், தம் அடிக்கிறான். அது அந்த கௌரவம் அதை பார்த்தாக்க அப்படியே நாம் தலை குனிஞ்சு போன தேவையில்லாம், நம்ம குனிஞ்சு போக வேண்டியது. ஆமாம், அவங்க தலை குனிஞ்சு போனோம், ஒதுங்கி போன நேரம் போவ, இப்போ நாங்கள் ஒதுங்கி போக வேண்டியதாக இருக்குது. பழிய ஒருத்தன் செய்வான், பாவம் ஒருத்தன் இது பண்ணுவான், அதுக்கான முழு பலனை அனுபவிக்கிறவங்க நாட்டாமல் மட்டும்தான். நாலா பக்கமும் அதுக்கான உண்டான சொல்ல வாங்குறவங்க தான். அவனும் அவர் எப்படி பண்ணிட்டு இருந்தான், இவனும் எப்படி பண்ணான், ஊர் ஜனங்க இவர் ஒரு நாட்டாமக்காரு சொல்லிட்டாரு. எந்த பக்கமே நல்ல பேர் இல்லாமல் இருக்கும். ஆ, எஸ், நாட்டாமங்கிறது நாங்கள் நடக்கிற ஒரு நடைமுறையை பொறுத்து தான் சார் இருக்குது. ஒரு சின்ன சின்ன தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுணும், பெருசாக இருந்தால் தான் எதுவுமே ஒரு இது பண்ணலாம், அப்போ தான் இது நீடிக்கும். ரொம்பவும் இழுத்து பிடிச்சோம்னா அறுத்துட்டு தான் போவான். சின்ன பசங்கள்கிட்ட அவங்க ஏதாவது நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பேசுவாங்க, அப்போ வந்து அது கண்ணும் காணாமல் போயிட்டே இருக்கணும். ரொம்ப பொறுமை வேணும். இப்போ மரியாதை எப்படின்னா, அந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு பயன்படும் போது மரியாதை இருக்கும், மற்ற நேரத்தில் பார்த்தா இவன் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கண்டுக்க மாட்டாங்க. இது இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயம். இப்போ காரியம் நடந்தால் மட்டும் மரியாதையாக இருக்கும். மற்ற நேரத்தில் அவங்களுக்கு சொல்யூஷன் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க மாட்டு கண்டுக்கிறாமல் போயிட்டே இருப்பாங்க. முன்னால் என்ன மரியாதை இருந்துச்சு அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடி வந்து நாட்டாமைனா எல்லாத்துலேயும் ரொம்ப மதிப்பு இருக்கும், எல்லாருமே கை கட்டி நிற்பா, இது பண்ணுவா எல்லாருமே. இப்போ வந்து எல்லாருமே நாங்கள்லாம் கூட சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, நாங்கள் எல்லாருமே சமந்தேன் அப்படி ஒன்றும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு நினப்பு மக்கள்கிட்ட வந்துருச்சு. எல்லாம் படிச்சுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பாமர மக்கள், அப்போ வந்து எல்லாரும் படித்த ஒரு பெருந்தன்மையான ஆள், ஊர்க்காரர் அப்படின்னு மரியாதை கொடுத்துருந்தா, இப்போ எல்லாமே படிச்சுட்டா எல்லாம் இளைஞர் இவர்னே எவ்வளோ சொல்கிறது நம்ம கேட்குறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு. இளைஞர் மத்தியில் படித்ததுனால எல்லாம் விவரம் தெரிஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படித்ததுனால உங்களுக்கு வந்து இனி என்ன பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே அஜிதா, இவங்க கிட்ட நீங்கள் என்ன கேட்க வர முடியும்? சட்டத்தின் அடிப்படையில் பஞ்சாயத்துகளும் தலைவர்கள் வார்டு மெம்பர்கள் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துகளுக்கான அதிகாரங்கள்லாம் வந்த பிறகு இன்னும் வந்து ஒரு பெயரளவிலான ஒரு தலைமை, பெயரளவிலான ஒரு மரியாதை, ஊரில் ஒரு பெரிய ஆளுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு தேவையும் அப்படி ஒரு பதவியும் தேவையாக இருக்குமா இனிமேல் வருங்காலத்தில்? கண்டிப்பாக தேவையானது. ஒரு கிராமத்தில் வந்து எந்த எதையும் வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வேணும், ஏன்னா எல்லாருமே தடி எடுத்தவனா தண்டல்காரன் ஆக முடியாது. ஒரே நிமிஷம், வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும். உங்கள் வழிகாட்டுதல கேட்க இளைஞர்கள் தயாராக இல்லை. நீங்கள் வந்து இப்படித்தான் நீ படிக்கணும்னா கேட்க ஆள் இல்லை, இந்த பிள்ளையை கட்டி கொடுன்னா கேட்க ஆள் இல்லை, நீ டைவர்ஸ் பண்ணுன்னா கேட்க ஆள் இல்லை, நீங்கள் தப்பு பண்ணிட்டான் திருடன்னா ஒரு அடி போட்டிங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவீங்க. இப்படி அதிகாரம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் என்ன வழிகாட்டுதல்? நீங்கள் ஆசிரியர் ஊரில் ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு ஆள் எடுத்து செய்யணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும், எல்லாருமே செய்ய முடியாது, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அப்படிங்கும்போது
அந்த நாட்டாமை ஊர் அம்பலகாரர் அப்படிங்கிறத தான் செய்ய முடியும். எல்லாருமே செய்ய முடியாது. இப்போ இந்த வருஷம் நீங்கள் செய்கிறீங்க, அடுத்த வருஷம் உங்கள் பக்கத்தில் இருக்கவர அப்பா நீ எடுத்து செய்யி, அடுத்த வருஷம் நம்ம மூணாவது வீட்டு பிள்ளை செய்யட்டும், நாளைக்கு காலனியில் இருக்க ஒரு பிள்ளை செய்யட்டும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க, ஊர் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்களா மக்களா பொது விவகாரம் ஒரு வேலை செய்யணுனாக்கா எல்லாருமே செஞ்சிட முடியாது. அது அனுபவப்பட்டவங்க தான் அதை செய்யணும். ஆனால் மக்கள் வந்து இவர் இருந்தால் தான் அதை ஒழுங்காக செய்வார்னு அதை மக்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறோம் இது இது பண்ணுறோம் துணி துவைக்கிறோம்லாம் வந்து கொடுத்தாக்க மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒழுங்காக செய்வாங்க, அவங்களுக்கு ஒழுங்காக அதை தெரியும். நாளைக்கு அந்த பணத்தை அவங்க திருட மாட்டாங்க, அவங்க பணத்தையே 10 ரூபா போட்டு செய்வாங்கன்றவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்க. அதனால் அந்த அமைப்பு தேவை. இப்போ என்ன தான் படிச்சுட்டாலும் ஊரில் நாட்டாமனு ஒரு அமைப்பு இருந்தால் தான் அந்த ஊர் ஒற்றுமையாக இருக்கும். அந்த நாட்டாமை இருந்தால் தான் அந்த ஊரில் கோயில் திருவிழா நடக்கும். நாட்டாமை இருந்தால் தான் அந்த பழைய கோயில் கட்ட முடியும். அந்த பழைய கோயில் கட்ட முடிஞ்சாக்கா வெளியே அந்த நாட்டாமை தான் வெளியில் போய் வந்து வசூல் பண்ண முடியும். அந்த நாட்டாமை போய் கேட்டால் தான் அடுத்த ஊரில் இருக்கவன் அந்த வசூல் பணத்தை கொடுப்பான். ஒரு சாதியை சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க அதிகபட்சம் பேர் இருந்தாங்கன்னா அந்த அதிகபட்சம் பேர் உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த ஊரில் வந்து ஒரு 20% தான் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் அவங்க என்றைக்குமே நாட்டாமையாக வர முடியாது. அதுதான் உண்மை. வந்து சாவர வரைக்கும் ஒரு மூணே குடும்பம் இருந்தார் தான் வந்து அந்த ஊர்ல வந்து நாட்டாமே தர்மகர்த்தா இருந்திருக்காரு. என்னன்னா அவர் தான் அதிகமான நிலங்களை வச்சிருந்திருப்பாரு, அவர் தான் அதிக செல்வாக்கு. இருந்தாலும் மக்களுக்கு அவர் நன்மை செய்யறாருன்றதுனால தான் அதை ஏத்துக்கிறாங்க. தலைமை பதவியே என்னன்னு சொன்னா அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய வசதி வாய்ப்பு. அந்த காலத்துல இருந்து அவங்க ஒரு பெரிய குடும்பம் அப்படிங்கிறது. பெரிய குடும்பம்ங்கிறது என்ன? வசதி வாய்ப்புகள்ல நீங்க சொன்னீங்க பாருங்க, கோயில் பணத்தை அவங்களுக்கு உங்களுக்கு தர முடியாது. மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவனா அவங்க திருடிடுவாங்களோ? அப்படி பண்ண மாட்டாங்களே. எல்லா ஆடு மேய்க்கிற மாடுமே திருடுறது இல்லை. அப்போ நம்முடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா சொத்தும் வசதியும் படைத்தவன் தான் தலைமையாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இல்லை. ஜனநாயக அமைப்பில் அது கொஞ்சம் மாறி போச்சு. நம்ம சிந்தனைகள் தான் கொஞ்சம் மாறணுமோ சார். அதை யாருமே இப்போ கொடுத்தோம்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் என் சுற்றி கிராமத்தில் அதைமாரி கொடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நிறைகளும் இருக்குது, நிறைய குறைகள் அதிகமாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. நாட்டாமையாக இருக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அதில் எவ்வளவு பகைகள், எவ்வளவு செலவுகள், எவ்வளவு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம ஃப்ரீயாகிடுவோம். அதுமாதிரி நான் நிறைய பஞ்சாயத்தில் சொல்லியிருக்கப்பா, நீ நாட்டாமையா இருப்பா, நீ சில ஐயோ அது நம்மளுக்கு வேணாங்கய்யா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜாதியிலையும் பணத்திலையும் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் நாட்டாமையாக இருக்க முடியும். அப்படி இருக்கிறத உத்தரவாதப்படுத்துறது தான் நாட்டாமைகளின் நோக்கமே. அதை தாண்டி நீங்கள் தருவதாக சொன்னாலும் அது ஒரு பாவனை தான், அதை ஒருத்தர் ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கிட்டாலும் அவர் அந்த ஊரில் செயல்பட முடியாது. விதிவிலக்கான, அறம் சார்ந்த, நேர்மையான, ஒழுக்கமுடைய நாட்டாமைகள் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. அப்படி பல பேரை பற்றி நம்ம கதைகளில் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இந்த காலத்துலேயும் அப்படி இருக்கிறாங்க. பொது சொத்தை வந்து தன் சொத்தாக பாவிக்காமல் அவர் சொல்கிற மாதிரி ஊருக்கு ஏதாவது குறைஞ்சா 10 ரூபா போட்டு செலவு செய்கிற அளவுக்கு மேன்மையான நாட்டாமைகள் தனி மனிதர்கள் எல்லா காலத்துலேயும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அது விதிவிலக்கு தான், பொது விதி இல்லை. 88 வடிவங்களில் இருக்குது தீண்டாமை. 7000க்கு மேற்பட்ட கிராமங்களில் இருக்குது. அவைகளை காப்பாற்றுவது தான் காலங்காலமாக நாட்டாமைகளின் வேலை. அதை செய்ய தவறிய மாறிய சூழ்நிலையை புரிந்து கொண்டு பல்வேறு இடதுசாரி அல்லது திராவிட இயக்கங்களில் பங்கேற்று பெரியாரின் சிந்தனையில் மார்க்சின் சிந்தனையில் தாக்கப்பட்டு படித்து இந்த தலைமுறையில் நாட்டாமையாக இருக்கிறவங்களில் சில பேர் எல்லாத்தையும் சமமாக பாவித்து நடத்துகிறவங்க இருப்பாங்க. ஆனால் நடைமுறையாக ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இந்த அமைப்பு தீண்டாமையை காப்பாற்றுவதற்காக, ஜாதியை காப்பாற்றுவதற்காக, வசதியும் பணமும் நிலமும் படைத்தவருடைய நலன்களை காப்பாற்றுவதற்காக, ஒரு ஊரின் அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி தருவதற்கான, பெண்களின் குரலை ஒலிப்பதற்கான, ரெண்டு வீட்டுக்காரன் மூணு வீட்டுக்காரன் நியாயத்தை காப்பாற்றுவதற்காக செயல்படவில்லை என்கிற கசப்பான உண்மையை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சார் பதிவு செஞ்சதில் தவறு இல்லை சார், அது எல்லாமே உண்மைதான் சார் அவர் சொன்னது. ஆனால் இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. நாங்கள் எல்லாமே சகோதர தத்துவத்தில் எல்லாமே கரெக்டாக தான் நாங்கள் செயல்படும். அந்த மாதிரி இப்போதைக்கு அப்படி என்னுடைய அப்படி இருக்கிற மனிதர்களை நான் பாராட்டுகிறேன். அரசியல் சட்டப்படியும் நாட்டாமைங்கிற பதவி சட்டபூர்வமானது அல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் நாட்டாமைங்கிற பொறுப்பு சட்டபூர்வமானது அல்ல. தீர்ப்பு சொல்லிச்சு உச்சநீதிமன்றம், இப்படி ஒன்று கிடையாதுன்னு சொல்லிடுச்சு இல்லையா? அப்போ சட்டத்துக்கு புறம்பான ஒன்றை இருக்க வேண்டும் என்று சொல்வது சட்டவிரோதமானது. இப்போ வந்து நாங்கள் வந்து ஊர் மக்களுடைய அனைத்து ஆதரவோடு தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ ஊர் மக்கள் வந்து எதுவுமே வேணாம், நீங்கள் வேணாம் அப்படின்னா நாங்கள் ஒதுங்கிடுவோம். அப்போ இவங்க வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு வரும்போது ஐயா உங்கள் பஞ்சாயத்தை நீங்கள் வேறங்க தீர்த்துக்கோங்க, எனக்கு இந்த வேலை இல்லைன்னு சொல்லலாமா? நீங்கள் சொன்னால் கூட, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்துக்கிறேன்னு சொன்னால் கூட, ஒரு ரெண்டு பேர் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார். எந்த கிராமத்துலேயாவது தாய்த்தப்பட்ட இனத்துலேருந்து நாட்டாமல் இருக்காங்களா சார்? நான் வந்து ஒரு ஆதிரட வகுப்பை சேர்ந்தவங்க தான்.
எங்கள் ஊரில் இருக்கிற பொது மொத்த வில்லேஜுக்கும் நான் நாட்டாமக்காரனாக இருக்கிறேன். அங்கே வந்து வகுப்புவாதமோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனெல்லாம் கிடையாது. பையன் சொன்ன மாதிரி அந்த கூவி சொல்கிறது கூட கேட்டப்போ எங்கள் கிராமத்தில் நான் போன பிறகு அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இடம் கிடையாது. இப்போ அந்த கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியில் எல்லா சமுதாய மக்களும் பங்கெடுத்துக்கிறாங்க. தலைமுறை தலைமுறையாக தான் அந்த பரம்பரையாக இந்த நாட்டாண்மை வருங்கிறது எனக்கு பொருந்தாது. ஏன்னா எங்கள் ஃபாதர்லாம் வந்து நாட்டாமையாக இல்லை, ஆனால் நான் வந்து நாட்டாமையாக ஆகியிருக்கிறேன். எங்கள் கிராமத்தில் யார் இருக்கிறதுல யோகியனாக இருக்கிறனோ அவங்கள வந்து நாட்டாமையாக போடுறதுங்கிறது நடைமுறையில் இருக்குது. பெருவாரியான கிராமத்தில் அப்படியா? அதாவது அது பெருவாரியா குடும்ப ரீதியாக வர்றது தானுங்க? இல்லை அப்படி இல்லை, நான் அப்படி இல்லையா. இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டாமைகளின் உலகம், கோவிலை கொஞ்சம் நிர்வாகம் செய்வது, பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களில் பஞ்சாயத்து பண்ணுறது இப்படிங்கிற அளவை தாண்டி தீண்டாமைக்கு எதிராகவோ அல்லது கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற பார்வையிலேயோ தன்னுடைய பயணத்தை செலுத்தவில்லை. அது அவர்களுடைய பலகீனம் என்று பாரதி கிருஷ்ணகுமார் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறார். நாட்டாமைகள் என்ன சொல்வார்கள் பேசலாம். பிறகு இது ஆட்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரிய சிக்கலாக சொல்லப்படுவது ஜாதி, அது சார்ந்த அதிகாரம் தான். இதெல்லாத்தையும் உடச்சு நீங்க எப்படி நாட்டாமையா வந்தீங்க? எல்லா சமூகத்தையும் ஏத்துக்கிற மக்கள் அங்க இருக்கிறாங்க. எங்களுக்குள்ள இது மாதிரி ஒரு பாகுபாடோ மற்ற இப்போ ஆதி நாராயணன் சொன்னா இது ஏத்துக்கூடாதுன்ற மக்கள் அங்க கிடையாது. ஆதி நாராயணன் ஒரு அர்ஜுன வகுப்பை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் அந்த சைடில் இருக்கிற ஒரு மாரியப்பன் சொல்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மனநிலை இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எங்கள் ஊர் முன்னு இதுக்கு அதாவது இப்போ ஒரு புள்ளார் சுழின்னு சொல்லலாம். எப்படி உங்களுக்கு அந்த அதிகாரம் சாத்தியமாகுது? அது என்பால் இருக்கிற ஈர்ப்புன்னு சொல்லலாம். அதுக்காக நான் அதில் எடுத்திருக்கிற சிரமம்னு சொல்லலாம். ஒரு 15 பேர் 16 பேர் கொண்ட குழுவில் நான் ஒரு மெம்பர். இதில் பேசிட்டு இருந்ததுல அந்த வழி இல்ல. அவர்ல என்னன்னு சொன்னா, நீ இவர் சரியா செய்யலப்பா, அந்த கமிட்டியில் இருக்க 14 பேரும் சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு பழைய நாட்டாண்மை முறைக்கு ஒரு மாற்று வடிவமா இருக்குன்னு நான் சொல்றேன். அது வந்து ஏற்புடையது, ஒத்துக்க வேண்டியதுதான். 20 வருஷத்துக்கு முந்தைய எங்க ஊர்ல கூத்து வைப்பாங்க. கூத்து வைக்கும் போது அந்த நீங்க குறிப்பிட்ட சாணங்களை ஒரு பக்கத்தை ஒதுக்கி வைப்பாங்க, இந்த பக்கத்துல ஒரு சாணத்தை ஒதுக்கி வைப்பாங்க. அதை நாங்கள் பார்க்கும்போது எனக்கு அது மனம் உறுத்தலாக வந்தது. 20 வருஷத்துக்கு மிஞ்சி நடந்தது சொல்கிறேன். இப்போ என்ன ஆச்சுனாக்கா, ரெண்டு பேரும் ஒன்றா வச்சு கூத்து பார்க்குற மாதிரி ஒன்றாவை விட்டுருக்கோம். ரொம்ப அருமையானது. உங்களை மாதிரி சரியாக சிந்திக்கிறவங்க இருந்தாங்கன்னா சரியான விஷயந்தான். நான் ஒன்று சொல்லுவேன், அப்படி இன்னும் இதை நம்பி வருகிற மக்களை சாதிகளை கடந்து வேதங்களை கடந்து நியாயமாக இப்போ ஒரு சில பேர் சொன்னாங்க எங்கள் ஊரில் எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாம் ஒன்றா வந்து பார்க்குறோம், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதை செய்தவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதை செய்யாதவர்கள் அதான் பெரும்பான்மை என்பதாலேயே இந்த அமைப்பை இது தொடர்வதற்கான எந்த நியாயமும் இல்லை என்று நான் நிராகரிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழலில், இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள்ல எதெல்லாம் சாத்தியப்பாடு இல்லாதவர்களோ வெளியே சொல்றதுக்கு வழி இல்லையோ அவங்க தான் சும்மா இருக்காங்களே தவிர, கொஞ்சம் வாய் பேச முடிஞ்சவர்கள் கூட நம்ம இளைஞர்கள் மாதிரி வெளியே வந்து சொல்லிடுறாங்க. வழக்குகளாக இருக்கு, நான் சொன்ன சுகந்தி வழக்கு அப்படிப்பட்ட ஒரு வழக்கு, இது போன்ற பல விஷயங்கள். 3 நாளைக்கு முன்னாடி வட இந்தியாவில் ஒருத்தரங்களை தலையில் ஷூ வச்சுட்டு நடந்து போக சொன்னாங்க ஊரில். இதையெல்லாம் நம்ம வெளியில் வராத வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கலன்னு பேசலாம். ஸோ நம்ம ஒரு கற்பனையான ஒரு சரியான சூழலில் ஒரு மாற்றுன்னு ஏதாச்சும் ஒன்று வந்ததுன்னு சொன்னால் அதற்கான ஒரு வரையறை இருக்கணும். வரையறை இல்லாமல் அவங்கவுங்க நல்லவர்களாக இருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு பக்கம் இது இன்னுமையிலும் தொடர்வதற்கு குறைந்தபட்ச நியாயமும் துளியும் இல்லைன்னு அவர் சொல்கிறார். ஆனால் குறைந்தபட்சம் இது வேணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஏதாவது நியாயமான காரணங்களை முன்வைக்க முடியுமா? ரெண்டு பேரும் சொன்ன அந்த கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற அந்த அமைப்பின் மூலமாக எது மூலமாக வந்ததுன்னா ஆரம்பமே நாட்டாமை மூலமாக தான் வந்தது. சமூகத்தினுடைய பல்வேறு காரணிகளை நாட்டாமை வந்து அடக்கி ஒடுக்கி
அவர்களை வெளிவரோடாமல் தடுத்ததும் நாட்டாமைகள் தான். ஆனால் இன்றைக்கு அந்த பாரம்பரியம் ஜமீன்கள் எப்படி அழிந்து போனதோ அதே போல் இன்றைக்கி சும்மா அதிகாரமற்ற செயல்திறமற்ற அல்லது அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாத ஒருவர்கள் தான் நாட்டாமைகளாக முன்வர முன்னிறுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் அதுவும் மாற வேண்டும். அதுவும் வந்து சுழற்சி முறையிலேயோ பொதுமக்கள் அடிப்படையிலேயோ அது உருவாக்கப்பட வேண்டும். நாட்டாமை முழுவதுமாக அல்லது நிராகரித்து விட முடியாது. ஏன்னா இந்த சமூகத்தினுடைய தேவைகள் ஒவ்வொரு மக்கள் மன்றமும் ஒவ்வொரு இடத்திலும் தேவைப்படுகிறது. ஒரு ஜாதிக்கு மற்றொரு ஜாதிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ரெண்டு நாட்டாமைகள் கலந்து இரண்டையும் பேசி எளிதாக தீர்த்து விட முடியும். அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தும் அதில் அமைந்திருக்கிறது, பொதிந்திருக்கிறது. ஆராய்ச்சி சார், இது ஏன் நீடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது கீழ் நிலையில் எல்லா நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊராட்சி மன்ற தலைவரால் செயல்படுத்த முடியாத எதையும் எந்த நாட்டாமையாலையும் எந்த காலத்திலையும் செய்யவே முடியாது. அப்போ இந்த அங்கீகாரங்களே இல்லாத ஒரு பதவி எதுக்கு? அந்த ஜாதியை வலுப்படுத்த அல்லது தன்னுடைய குடும்ப கௌரவத்தை பழமையான கௌரவத்தை வலுப்படுத்த மட்டும்தான் இந்த நாட்டாமைங்கிற பதவி பயன்படுது. இப்போ இல்லாத இந்த அறநிலையத்துறைக்கு சம்மந்தப்படாத அல்லது சில கோயில்களை வச்சுக்கின்னு இதுக்கு மட்டும்தான் இந்த நாட்டாமைகள் இப்போதைக்கு பயன்படுறாக அரசும் பயன்படுத்துது. மற்றபடி ஊர் மக்களோ பொதுமக்கள் அது எந்த ஜாதியாக இருந்தாலும் நாட்டாமைகளுக்கு கட்டுப்படுறதே கிடையாது. அது உதிர்ந்து போன பதவி, உதிர்ந்து கொண்டிருக்க பதவி, அது காலாவதியாக போகிற ஒரு பதவி, அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன்.